நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். இது 15/9/2021 விகடன் பேட்டி. ஆனால் நடந்தது என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடக்குது திமுகவோட. பேச்சுவார்த்தை நடக்கிற போது ஆறாம் தேதி உயிரிழப்புகள் கூட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் 7/8/9 பேச்சுவார்த்தை நடக்குது. திமுகவில் நமக்கு 6 தொகுதின்னு முடிவாயிருச்சு. முடிவானதுக்கு பிற்பாடு எந்தெந்த தொகுதின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. 7/8 எங்கிட்ட சென்னை தாயகத்திலிருந்து அந்திரிதாஸ் முதலங்கிட்ட பேசுகிறார். என்ன அந்திரிதாஸில், அண்ணா சத்யா பேசணுமாங்கிறார். சத்யா பேசுகிறாரு, சத்யா பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அண்ணா, சாத்தூர் துரைன்னா 35,000 ரோட்டில் ஜெயிச்சிடலாமண்ணா, சாத்தூர் துரை நிறுத்திடலாமண்ணா, எல்லோரும் சொல்கிறாங்கிறாரு. யார், சத்யா பேசுகிறார். இன்றைக்கி சத்யா மறுக்க முடியாது. இப்போல்லாம் ஃபோனில் பேசுகிறது எந்த யார் பேசுகிறோம் எத்தனை நேரம் பேசுகிறோம் தெரிஞ்சிடும், மறுக்க முடியாது. பேசுகிறாரு, நான் சொன்னேன், ஏன் வாங்கிறது 6 சீட்டு வாங்கியிருக்கீங்க, அதில் உங்கள் பையனை நிறுத்தணுங்கிறீங்க, ஊரில் என்னையா சொல்லுவான், ஆ எவ்வளவு நீங்கள் மேடம் சொன்னது என்ன, நான் நடக்கிறது என்ன செஞ்சால் நான் கடுமையாக எதிர்ப்பேன்னு. அதுக்கு பயந்துட்டு தான் நிறுத்த மாட்டாங்க, இல்லாட்டி நிறுத்தியிருப்பாங்க அப்பயே சாத்தூரில். அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு, என்னை நிறுக்க சொன்னார்கள் திமுக தலைமையும் விரும்பியது. அப்போ ஏன் நின்னது, நான் வந்து எதிர்ப்பேன், இது மாதிரி வாரிசு அரசியல் வந்துடும் எதிர்ப்பேன், கட்சி கெட்டவர் வந்துடும் சொன்னதுனால தானே பயந்துட்டு அடிக்க நிறுத்த மாட்டாங்க. இது வந்து நான் யாருக்கும் செய்து, இதெல்லாம் ஒரு கட்சியில் இருக்கிற போது இதெல்லாம் சொல்ல வேண்டாங்க, என்னால் விட்டுட்டேன். நான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அதே மாதிரி அந்த வரவு செலவு கணக்கு பற்றி சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்கிறார், வரவு செலவு கணக்கு கேட்டால் ஆடிட்டரு கொடுத்து இன்கம் டேக்ஸ் கேட்டு கட்சிக்காரங்கிட்ட வருஷம் எத்தனை ரூபா வசூலாச்சுன்னு நமக்கு, நம்ம தானே செலவு பண்ணி வரவு செலவு முடிச்சுட்டு ஆடிட்டர்கிட்ட போகணும். நீங்கள் எப்பாச்சும் ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் கட்சியினுடைய வரவு செலவு வச்சுருக்கீங்களா, நீங்கள் போடுற என்றைக்காச்சும் ஒரு சுற்றறிக்கையிலையாவது வரவு செலவு காட்டப்படும்னு சொல்லி போட்டிருக்கா இல்லையே. எல்லாம் இப்படி மொட்டையாட்டாக இருக்கு. இந்த பொதுக்குழு நிறைவேற்றிட்டேங்கிறார், வரவு செலவெல்லாம் கொடுத்து நான் பாஸ் பண்ணிட்டேங்கிறார். சரி, பொருள் இருக்கா, ஒரு பொருள் இல்லை. யாராலும் சட்டத்திட்ட திருத்தம் பாஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. இது வந்து அவர் நினச்சிருக்கார் ஒன்றும் இதுட்டு, இது அடிப்படையில் இல்லை தவறுகள் சொல்கிற போது என்னச்சுன்னா அவருக்கு வருத்தம் வருது. நான் அதை பற்றி வருத்தப்படாமல் எல்லா விஷயத்தையும் சொல்லி சொன்னேன். இதெல்லான்ட்டு இது வர செலவு கணக்கு காட்டவே இல்லை எங்கேயும். ஆனால் சொல்கிறார் இப்படி இன்னொன்று, இவரே சொல்லிட்டார், நான் உங்களுக்கு எப்படி துணையாக இருப்பேனோ அதே போல் ஸ்டாலினுக்கு துணையாக இருப்பேங்கிறார் பேட்டியில். அப்போ துணை இருந்ததுக்கு நம்ம தனி ஒரு கட்சி நடத்தணும், அதோடு சேர்ந்துட வேண்டியதானே, நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குதுன்னு, அதே போல் நான் ஸ்டாலின் அவர்களுக்கும் பாதுகாப்பு வேணும். அப்புறம் எதுக்கு அதோடு சேர்த்திட வேண்டியதானே. ஆனால் அதை நிருபர் கேள்வி கேட்குறாங்க, செய்தியாளர்கள் கட்சிக்கென்று தனிச்சின்னம் இருந்தால்தான் கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகம் இருக்கும், வருகிற நாடாளுமன்றத்தில் மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடுமா அல்லது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமா கேள்வி. தனி கட்சி வச்சு நம்ம தனிங்கிறாரில்ல, அப்போ தனி சின்னத்தில் சொல்லணும் இல்லை, இல்லை உதயசூரியன் என்ன சொல்கிறாரு அதுக்கு பதில், அது இப்போது சொல்ல முடியாது தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம். நீங்கள் தனி கட்சி நடத்துகிறேன் நம்ம கட்சி தனியாக நடத்துறதுன்னு சொன்னால் தனி கட்சி நிற்கணும்னு சொல்லணும், அந்த தைரியம் வேணும். அது இல்லைன்னா
இல்லை நான் ஏற்கனவே நின்றுட்டோம் உதய சூரியன் நிற்கிற சொல்லணும். அது இல்லாமல் அப்போ பார்த்துக்கலாம்ங்கிறார். இது என்ன இருக்கு? அப்புறம் கேள்வியாக்க செய்தியாளர், தலைமைக்கல் நிர்வாகிகளின் உட்கட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருப்பமனு யார் யார் வாங்கியிருக்கிறார்களோ துறை வைகோ அவர்கள் தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து அடுத்த கட்டமாக முதன்மைச் செயலாளர் பதவிக்கு வாய்ப்பு போவதாகவும் அதற்கு மனு வாங்கி கோரப்படுகிறது. கட்சி முன்னைவிட வலுவாக கிட்டத்தட்ட 20 லட்சம் உறுப்பினர் சேர்ந்திருக்கிறார். வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, இந்த நிர்வாகி தேர்தலில் போட்டு போடுறபோது என்ன போடுறாங்கன்னா 25,08,756 பேர் நிர்வாகிகள் போட்டு வாட்ஸ்அப்பில் தலைமைக்கலை அறிவிக்கிறதுல கட்சியில் உறுப்பினர்கள் 25,08,756 பேர் சேர்ந்திருக்குன்னு வாட்ஸ்அப்பில் அறிவிக்கிறாங்க. இவர் 30ஆம் தேதி என்ன சொல்கிறார், சாயந்தரம் 4 மணிக்கு 20 லட்சம் பேருங்கிறார். ஒரே நாள் 25 லட்சத்தி, அது ரொம்ப புள்ளி விவரமாக இருக்கிறதுக்கு 25,08,756 தான் நம்பணும்னு போட்டார். ஆனால் மதிமுக வலுவாக இருந்தபோது 96 சிபிஎம்மோட போட்டி போட்டு நாங்கள் நின்று கூட்டணி போட்டோம். அப்போ 177 தொகுதியில் போட்டி போட்டோம். அப்போ வாங்கின ஓட்டு 15,69,128. எது 96 சிபிஎம்மோட கூட்டணி போட்டு 177 தொகுதியில் சிபிஎம் நாங்கள் மட்டும்தான், ஜனதா கட்சி 15,69,168 ஓட்டு எலெக்ஷன் கமிஷன். இது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி 2001 அப்போ கூட்டணி வராமல் திமுக அவரது சீட் கொடுக்குற பிரச்சனை வந்து நிற்காமல் போய் பிஜேபி 23 தொகுதியில் நின்றுது. அதை விட்டுட்டு 211 தொகுதியில் திமுக மதிமுக போட்டி போடுது. 211 தொகுதியில் போட்டி போட்டு திமுக வாங்கின ஓட்டு 13,04,469 ஓட்டு வாங்கியிருக்கு. ஆமாம், இது வந்து 2001 96 இந்த நிலைனா இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு 25 லட்சம் 20 லட்சம்னு சொன்னால் அப்போ கட்சிக்காரர் ஓட்டு போடலையா? நம்ம நம்பிக்கை இல்லையா? உறுப்பினர் அதிகரிக்கன்னு சொல்கிறாரு, 25 லட்சம் பேர் இப்போ சேர்ந்துருக்கேன்னு சொல்கிறாரு. ஆமாம், ஓட்டை இவ்வளோ தான் விழுந்திருக்கு தவிர்த்து நான் என்ன சொல்கிறது? கட்சி உறுப்பினர் 25 லட்சம் பேர் இருந்தால் அவங்களால ஓட்டு போடணுமில்ல. அப்புறம் எப்படி 13 லட்சம் ஓட்டுதான் விழுகுது? அப்படி நீங்கள் என்ன வேணாலும் இருக்குது, 50 லட்சம் இருக்குது, 70 லட்சம் இருக்குதுன்னு சொன்னால் யார் கேட்க போகிற? கண் கட்டிய தூரம் கூட்டோம்னா யாரும் கண் கட்டிய தூரம் எங்கேயும் தெரியாது. அது மாதிரி வந்து, அதாவது அவர் வந்து இருக்கக்கூடிய உண்மை நிலையை உணராமல் மக்களை வந்து இன்னும் யதார்த்தமான தொண்டர்களை ஏமாற்றிட்டு இருக்கிறது சரியில்லைங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. நான் இந்த பேட்டியை கூட எதுக்காக கொடுக்குறேன்னா, அவர் 30ஆம் தேதி இது கொடுக்காம இருந்தாரு நான் கம்பெனிதான் இருப்பேன். என்ன சொல்கிறாரு? சங்கத்தில் பிரச்சனை வந்துருச்சுங்கிறாரு. சங்கத்தில் ஒரு பிரச்சனை போல் அவரே தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய உயிரிழக்கு குழு கூட்டத்தில் என்னங்கிறது நான் வரலங்கிறாரு. நான் வந்ததுக்கு தான் அவரே சொல்கிறாரு. 2 வருஷமாக ஒன்றும் பண்ணலாம், 2 வருஷமாக இன்னும் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல. அதனால் இது நான் சொல்கிறது அவர் கேட்டுக்கிறது ஒரே விஷயம். அவருக்கு எல்லா திறமை ஆற்றல் எல்லாம் இருந்தது ஆரம்ப காலத்தில், அதில் சந்தேகமே இல்லை. 93, 94, 2010 வரைக்குமே அந்த இதெல்லாம் இருந்தது. இன்றைய நிலையில் அதெல்லாம் இல்லை.
இனி வந்து தனியாக ஒரு கட்சியை வந்து நம்ம நடத்தி எல்லாம் கொண்டு வந்து சொல்கிறதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஏமாத்துறதுக்கு பயன்படும் போது வேறு என்ன இல்லை. என்ன அவர் சொல்லார், என்னுடைய மகனுடைய இதில் அந்த கோயில்பட்டியில் அவரே முதல்ல தப்பு செஞ்சார். கோயில்பட்டியில் ஓட்டு போட்டு வந்துட்டு வந்து உடனே கேட்குறாங்க, ஏங்க 20ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்கீங்களே என்னன்ட்டு. எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாதுங்கிறார். இப்போ பொதுச் செயலாளர் நியமிக்கிற பதவிக்கு எதுக்கு போய் ஓட்டெடுப்பு நடத்துகிறோம், அவங்க எனக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லணும். அதில் சொல்கிறார், ரொம்ப இது பையன் வந்து ஊரையே ஒன்று சேர்த்து எல்லாம் எலெக்ஷன் நடத்திட்டு இருந்தார். நான் லெட்டரில் ஏற்கனவே எழுதினேன், அதுக்கு பதில் போடல. அந்த குருவிகளும் ஊராட்சி ஒன்றியத்தில் திமுக 8 இடத்துல, மதிமுக 8 இடத்துல, 1 இடம் காங்கிரஸ். மதிமுக 8 ஜெயிச்சது, காங்கிரஸ் ஜெயிச்சது, திமுக 6 ஜெயிச்சது, 2 ஜெயிக்கலை. அது என்ன காரணம்னா அவங்களுக்கு தான் தெரியும், அங்கே இருக்கிற ஆளுகளுக்கு யாராச்சும் போட்டிக்கு வந்துருக்கான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்களான்னு தெரியாது. திமுக தலைமையில் தானே கூட்டணியில் இருக்கும். அப்புறம் யூனியன் சேர்மனில் எப்படி போட்டி வந்தது? 9 பேர் இருக்குது மதிமுக, 8 மதிமுக, 1 காங்கிரஸ் இருக்கிற போது 6 பேர் இருக்கிற திமுக எப்படி எதிர்த்து போட்டி போட்டது? விடலையே. அப்போ எங்கே ஊருக்குள்ளே ஒற்றுமை வந்திருக்குது? இது வெளியே சொல்கிறதுக்கு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு சொல்கிறதுக்கு பிரயோஜனம் இருக்குல்ல, உண்மை நிலவரம் அது இல்லை. அது நான் வந்து இப்போ இதோடு இருக்கேங்க. ஏதாச்சும் அவர் அவருடைய சொல்கிறார், என்னுடைய நாணயத்தை பற்றி யாருக்கும் இல்லைன்னு. நான் அதுக்குள்ளே போகலை, ஆனால் அது போனால் இன்னும் சிக்கலாக போயிடும். அதை நான் அவரோட பழகின விஷயத்துக்காக அந்த விஷயத்தில் நான் போகலை. ஆனால் அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா என்னென்னா, எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டணமில்ல, யார் யாருக்கு என்ன வருமானம் என்ன இருந்ததுன்னு தெரியுமில்ல, யார் யாருக்கு எப்போ எப்போ எந்த காலத்தில் சொத்து இருந்தது, எந்த காலத்தில் சொத்து இல்லாமல் போச்சு, என்ன வாங்கினோம், என்ன வித்தங்கிறதெல்லாம் இருக்கல. இதெல்லாம் வந்து இப்போத்துக்கு நான் சொல்லலை, இருக்குது அதுலேயும் இருக்குது. நான் வந்து திமுகவுடன் கூட்டணி கூடாது என்று சொன்னேன், அண்ணா திமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்று சொன்னேன் என்று சொல்கிறார். ஆனால் 2019ஆம் வருஷம் நாடாளுமன்ற பேச்சுவார்த்தையின் போது மதிமுகவுக்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டது. 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் ஒதுக்கப்பட்டது. அந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிக்கு போய் அறிவாலயத்தில் போய் அவர் ஸ்டாலின்கிட்ட கையெழுத்து போடுறோம். அப்போது அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் வைகோ 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. அதில் ஃபோட்டோ போட்டிருக்குது, பேப்பர் நின்று நாங்கள்லாம் நின்று அந்த கையெழுத்து கொடுத்து வாங்குறதெல்லாம் வந்திருக்கு. அப்போ திமுக எதிர்த்தால் நான் எப்படி திமுக ஆஃபீஸுக்கு போவேன்? திமுகவே நான் எதிர்க்கிறதா இருந்தால் எப்படி திமுக ஆஃபீஸில் போய் அந்த கையெழுத்து போடுறது கூட நிற்பேன்? அவர் வந்து திமுக மேலே ஏதோ விரோதம் வரணுங்கிறதுக்காக சொல்கிறேங்கிற தவிர்த்து உண்மை நிலையிலேயே எப்படி திமுக எதிர்க்க அப்படி எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இவருக்காக இவர் கூட வந்ததுனால்தான் எனக்கு திமுகவுக்கு விவகாரம் வந்தது, இல்லாட்டி எனக்கு ஒரு விவகாரம் இல்லையே. இவரை ஆதரித்ததுனால தான் எனக்கு விவகாரமே வந்தது வழியோ, இல்லை திமுகவில் எனக்கு விவகாரமே கிடையாது. அதாவது அன்னைக்கு இருந்த மாவட்ட செயலாளர் அந்த மந்திரி அவர் கண்ணப்பண்ண விட்டுட்டு கலைஞரை வச்சு நான் தனியாக ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கிறேன். எப்படி கலைஞர் வந்தார் மாவட்ட மந்திரியை விட்டு நான் நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு? அது கலைஞர் வந்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு செஞ்சார். இவருடைய பேச்சரம்பி போய் நம்ம தான் சிரமப்பட்ட மொழியோ வேற ஒன்றும் இல்லை. அதை அவர் புரிஞ்சிக்காமல் நீங்கள் பேசுகிறார், ஏதோ இவர்கிட்ட போய் தான் தப்பிச்சுக்கிட்ட மாதிரி. கலைஞர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் கண்ணப்பன் ஆர்டிஎம் பொங்கலூர் பழனிசாமி ஓரளவு தெரியும், ஏன்னா அப்போ அந்த விவகாரமெல்லாம் பேசலை. அவர்கிட்ட விவாதம் பண்ணுறது நான் தான் பண்ணுவேன், வேறு யாரும் இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்களே. சரி தப்புன்னு நான் சொல்லுவேன், இவங்கெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறதுக்கு பயந்துக்குவாங்க. அவருக்கு நல்லா தெரியும்,
நான் சொல்கிறது எந்த விஷயமான தப்பும் இருக்காதுன்னு இன்னி வரைக்கும் ஒரு முறை கூட எனக்கு கிடைச்சது கிடையாது. ஏன்னா எப்படி நடப்பேன்னு எனக்கு அவருக்கு தெரியும் என்னை பற்றி. அதனால் இவங்க வந்து என்னமோ அன்றைக்கி ஒரு இவர் ஏதோ ஈழத்துக்கு போயிட்டு வந்த அந்த வேகத்தில் இருந்த உணர்வுகளில் இவர் அந்த வாரிசரெல்லாம் பேசுகிற நேரத்தில் ஏமாந்து தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. அவர் எந்த நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் இல்லையா 30ஆம் தேதி பாருங்க என்ன இருக்கு. 30ஆம் தேதி போய் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? வரவு செலவு பாஸ் ஆகிட்டு சட்டத்திட திருத்த மாதிரி தமாசா இருக்கு. சங்கோலியில் ரெண்டு பக்கத்துக்கு வந்திருக்கு சட்டத்திட திருத்தம். சட்டத்திட திருத்தம் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. இதில் தான் சொன்னார், நான் பாஸ் பண்ணிட்டேங்கிறார். எங்கே நீங்கள் வந்து முதல்ல கட்சிக்காரர்கள் கொடுக்கணும் சார். இப்போது துறை வைகோ வந்து கட்சிக்கு வரப்போகிறாருன்னு அறிவிப்பு வெளியான உடனே மாநில லீகரணி இருக்கிற ஈஸ்வரன் எல்லாமே வெளியேறிட்டாங்க. வேண்டாம் அந்த உடனே அந்த ரியாக்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த டைமுக்கு காரணம் என்ன? ஒரு டைம் இல்லை, அதாவது இதை திருத்தறதுக்கு முயற்சி போட்டு பார்த்தோம், திருத்த முடியாதுன்னு ஒரு கட்டம் வந்துருச்சு. நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்து அவர் எழுதின மன்னிப்பு லெட்டர் 14ஆம் வருஷம் தினத்தந்தி பேப்பர்னால்தான் அவர் நடந்தது. தினத்தந்தி பத்திரிக்கை ஒரு செய்தி போடாமல் கொடுத்தார் இவர் கொடுத்து. உடனே பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தார். ஜபராஜ் ஒருத்தர் இமையும் டிவி இருந்தார், அவரை வச்சு பண்ணுறதுக்கு பண்ணார். எல்லாம் அவசரப்பட்டு பண்ணி 4 கோடி ரூபா வசூலித்து அவர் கொண்டு போயிட்டார். அவரை கேட்க முடியல. கேட்டால் சொல்கிறார், நீங்கள் 1 லட்சம் உறுப்பினர் செய்ய தரதா சொன்னீங்களே, நான் அதை வச்சு தான் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு அவசரப்பட்டு செஞ்ச காரியம். அதெல்லாம் நடத்த முடியாது. எந்த ஆளுங்கட்சியும் ஒரு பேப்பர் நடத்துறதுங்கிறதுல சாத்தியமே இல்லை. அந்த கட்சிக்காரர் தான் படிப்பாங்க, வேறு யாரும் படிக்க மாட்டாங்க. பொது பத்திரிக்கையினா தான் எல்லாரும் படிப்பாங்க. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.